ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த சனிக்கிழமை வந்தாச்சு. இன்றைக்கி கமல் சார் வரப்போகிறாரு, யார் வெளியேற போகிறாங்க அப்படிங்கிறத அவர் வந்து இன்றைக்கி வந்து நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னி நாளைக்கு வந்து வெளியேற்றுவார், நாளைக்கு நமக்கு காட்டுவாங்க, இன்றைக்கி வெளியேற நாளைக்கு காட்ட போகிறாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு பேர் தான் சொல்கிறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா அசல், எல்லாருமே பிக் பாஸ் வரலாற்றுலேயே வந்து அதிக வெறுப்புகளை சம்பாதிச்ச வந்து அசல். இன்னொன்று யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அசீம். அசீம் மேலேயும் மக்கள் வந்து அளவு கலந்து வெறுப்பு வச்சுருக்காங்க. ஆனால் வாரம் ஒரே ஒன்று, வாரம் வந்து ரெண்டு எலிமினேஷன்னா கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருமே போயிடுவாங்க. வாரம் ஒன்றே ஒன்றுங்கனால கண்டிப்பாக இந்த வாரம் அசல் தான் வெளியேறுவாங்க அப்படிங்கிறத பற்றி எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வந்து ஓட்டு லிஸ்ட்டபடி பார்த்தீங்கன்னா ஜனனி தான் வந்து ஃபஸ்ட்டு இருக்காங்க, அப்புறம் ரச்சிதா, அதுக்கப்புறம் அசீம், அப்புறம் ஆயிஷா, அப்புறம் ஏவிகே மகேஸ்வரி. கடைசி பார்த்தீங்கன்னா வந்து 6% தான் வந்து 6.27% எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அசல் இருக்காது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கமல் ஒருவேளை ரெட் கார்டு கொடுத்து அசீமையும் வெளியேற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அது என்ன தெரியல. இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்து நம்ம வந்து இன்றைக்கி ஒரு நாள் வந்து நம்ம இருந்து தான் பார்க்க முடியும். ஆனால் வழக்கம் போல் வந்து சத்தம் போட்டுட்டு போயிடுவார். ரெட் கார்டு வந்து இப்போ முத முதல்ல கொடுத்ததோடு சரி, அதுக்கப்புறம் வந்து ரெட் கார்டு அவர் வந்து கொடுக்கவே இல்லை. ரெட் கார்டு ட்ராமாவும் போனதோட ஆயிடுச்சு. அவருக்கு வந்து வெளியேற்றணுங்கிறது வந்து கமல் சார் வந்து அந்தளவு கேட்குற மாதிரி கிடையாது. ரெட் கார்டு கொடுக்க மாட்டாங்க. ரெட் கார்டு கொடுக்க வேண்டிய ஆளை வழக்கம் போல் வந்து சும்மா சத்தம் போட்டுட்டு போயிடுவார். ரெட் கார்டெலாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு மக்கள் வந்து நினைக்கிறாங்க. அது எப்போ வழக்கம், ரெட் கார்டு கொடுத்தா அதிசயம். முத முதல்ல ரெட் கார்டு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் கொடுக்கறதே இல்லை. இப்போ லோ ஓட்டு லிஸ்ட்டபடி பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து அசல் இருக்கார். அசல் வெளியேறிட்டேன்னா அங்குள்ள பெண்கள் எல்லாருக்குமே வந்து நிச்சயமாக ஒரு பாதுகாப்பான கிடைக்கும். பகல்லையும் சரி ராத்திரியும் சரி பெண்கள் எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். ஏன்னா வந்து இப்போ அசலை பற்றி பார்த்திங்கன்னா நியூஸ்லலாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. நியூஸ் மட்டும் கிடையாது, அவ்வளவு சினிமாவில் உள்ள ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே வந்து ட்விட்டரில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவு வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப வந்து அசலை வந்து ரொம்ப கேவலமான முறையில் வந்து பேசுகிறாங்க. கண்டிப்பாக வெளியேறணும்னு சொல்கிறாங்க. இப்போ மட்டும் அவர் வெளியேறலை அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கோபத்துக்கு உள்ளாவாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த வாரம் வந்து அசல் வெளியேறிவாங்கிறாங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.